அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி எபிசோடில் வாட்டர் கலர் ஸ்கைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் உங்களுக்கு இன்றைக்கி பேசிக்காக ரெண்டு வாட்டர் கலர் ஸ்கைஸ் வந்து பண்ணி காட்டலான்னு இருக்கேன். ஸோ அதுக்கு முதல்ல நான் வந்துட்டு மாஸ்கிங் டேப் ஒட்டிக்கிறேன். கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா சும்மா ஒரு கட்டிங் மேட்டு தான், நான் வந்துட்டு பேப்பர் கட்டிங் பண்ணுவேன். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறது. உங்களுக்கு எந்த சர்ஃபேஸ் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கோ, உங்களோட பேடு இல்லை வந்துட்டு வேறு ஏதாவது ஒரு பிளெயின் சர்ஃபேஸ் இருந்தது அப்படின்னா அதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி மாஸ்கிங் டேப் போட்டு உங்களோட பேப்பரை வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கும் நான் யூஸ் பண்ணியிருக்கிறது ப்ரஸ்ட்ரோ 300 GSM A5 சைஸு. இப்போ நம்ம வந்துட்டு மாஸ்கிங் டேப் போட்டாச்சு. ஸோ இந்த கார்னர்ஸ் எல்லாம் நீங்கள் ஒரு வாட்டி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ தட் லீக்கேஜஸ் இருக்காது இந்த எட்ஜுக்கு அப்புறமா. அதுக்கப்புறம் ரெண்டு கண்டெய்னரில் கிளியர் வாட்டர் எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எப்பவும் பண்ணுறதே தான், ஒரு தின் லேயர் ஆஃப் வாட்டர் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இன்றைக்கி வந்து ஒரு ப்ளூ ஸ்கை தான் பார்க்க போகிறோம். நல்ல ஒயிட் கிளவுட்ஸ் இருக்க மாதிரி ஸ்கை வந்து பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம நல்ல ஒரு ப்ளூ கலர் வந்து எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ளூ கலர் எடுத்து அது எந்த மாதிரி ஷேட் வருதுன்னு நீங்கள் ஒரு வேஸ்ட் பேப்பர்லேயோ வேறு ஒரு வேஸ்ட் பேப்பரில் நீங்கள் வந்து அதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ என்கிட்ட முன்னாடியே இருக்க பேப்பரில் நான் அதை உங்களுக்கு ட்ரை பண்ணி காட்ட போகிறோம். ஸோ நம்ம ஸ்கை வந்து இந்த கலரில் இருந்தால் பெட்டராக இருக்குமா அப்படிங்கிறது தான் நீங்கள் இப்போது ட்ரை பண்ணி பார்க்க போகிறீங்க. மார்னிங் ஸ்கை இன்னும் கொஞ்சம் கூட ப்ரைட்டாக இருக்கலாம் இல்லையா. ஸோ வேறு ப்ளூ ட்ரை பண்ணலாம். கேமலில் பார்த்தீங்கன்னா இதில் மூணு கலர் இருக்குது, ப்ரஷியன் ப்ளூ, செருலியன் ப்ளூ ஹியூ, அப்புறம் வந்து கேமலின் ப்ளூனே ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் கோபால்ட் ப்ளூ. நம்ம இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சிமிலர் ஷேட் தான், ஆனால் இதை விட கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்குது அந்த ப்ளூ பார்க்குறதுக்கு. ஸோ இன்னொன்று கூட நம்ம ட்ரை பண்ணிடலாம், அந்த கேம்லின் ப்ளூ. அது ஆல்ரெடி நான் இங்கே எடுத்து வச்சுருந்தது தான். ப்ரஷின் ப்ளூவையும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணிடலாம். கொஞ்சம் டார்க்காக இருக்கும்னு நினைக்கிறேன். செருலின் ப்ளூ ஹியூ. ஸோ இதை தான் நம்ம வந்து இன்றைக்கி எடுத்துக்க போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா என்னோடய பேலட்டை க்ளீன் பண்ணிக்கிறேன். அதுலேயே நம்ம மிக்ஸ் பண்ணால் கரெக்டாக வராது இல்லையா. ஸோ ஓரளவுக்கு க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தேவையான கலர்ஸ் வந்து கலந்துக்கலாம். ஸோ இந்த ப்ளூ தான் நான் எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ வந்து நம்ம அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் போட்டிருந்த வாட்டர் வந்து ட்ரை ஆகிடுச்சு. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா என்னோடய ப்ரஷ் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு திரும்பியும் ஒரு வாட்டர் லேயர் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ மேக் ஷுர் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்கை எல்லாம் போடும்போது உங்களோட பேப்பர் கரெக்டான லெவலில் வெட்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ப்ரொசீட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்ளை பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம வந்து ப்ளூவை அப்ளை பண்ணலாம். ஸோ மேலே கொஞ்சம் டார்க் ஷேட் தான் எனக்கு வேணும். ஓகே, இப்போ வந்து நம்ம எப்படி இதில் க்ளவுட்ஸ் போட போகிறோங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு
ரொம்ப பெருசாக இருந்தால் கொஞ்சம் கிழிச்சிருங்க. கிழிச்சிட்டு இந்த மாதிரி ரேண்டமாக வந்து க்ரஷ் பண்ணிவிட்டு இங்கே வந்து டேப் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா க்ளவுட் வந்து அழகாக நமக்கு ஃபார்ம் ஆகிருக்கு இல்லையா. ஸோ ரேண்டமாக நீங்கள் இந்த மாதிரி பிக் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு ரேண்டமான க்ளவுட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அதே மாதிரி நாம் கொஞ்சம் மீதி இடத்துல ஸோ அழகான க்ளவுடு வந்து நம்ம இப்போது வரைஞ்சாச்சு. இது இப்படியே இருக்கட்டும். நம்ம இன்னொரு இது மார்னிங் ஸ்கை இல்லையா, நல்ல ஒரு பிரைட் மார்னிங் ஸ்கை இது. இப்போ ஒரு ஈவினிங் ஸ்கை வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ அதுக்கு தேவையான கலர்ஸ் எல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். ஸோ இந்த ப்ளூ வேண்டாம், நான் வந்து பேலட்டு க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு லெமன் எல்லோ எடுத்திருக்கேன், நல்ல பிரைட்டான கோல்டன் கலர் கிடைக்கிறதுக்காக. ஸோ லெமன் எல்லோ ஒரு பிங்க்கு கலர் எடுத்துக்கலாம். ஸோ பிங்க் ஷேடில் இருக்கிற என்னாச்சும் ஒரு கலர் உங்களுக்கு இதில் வந்துட்டு பிடிச்ச கலர் வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு இந்த கிரிம்சன் லேக் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அந்த ரெண்டு கலர் எடுத்தாச்சு. உங்களோட ப்ரெஷ்ஷை க்ளீன் பண்ணிக்கோங்க, ஏன்னா வேறு செட் ஆஃப் கலர்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ க்ளீன் வாட்டர் எடுத்துட்டு ஒரு வாஷ் கொடுக்கலாம். இப்போ நம்ம எல்லோலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ எல்லோ கலரை எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம இப்போ கீழேருந்து கொடுக்க போகிறோம், ஏன்னா இது வந்து ஒரு லைட் கலர் இல்லையா. ஸோ எல்லோ, அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த நம்ம எடுத்து வச்சுருக்க பிங்க், அதை நீங்கள் அப்படியே எல்லோ கூடயே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் யூ வில் கெட் அ பியூட்டிஃபுல் ஒரு ஆரேஞ்ச் ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறமா நம்ம ஸ்கை வந்து ஒரு ப்ளூ கலர். அப்படியே ஃபேட் ஆகிட்டே வர மாதிரி போடுங்க. ஸோ ஃபேட் ஆகிட்டே வருது. ஸோ இப்போ நான் ஒரு குட்டி ப்ரஷ் வச்சுக்கிட்டு எனக்கு இன்னும் கொஞ்சம் டார்க்கான ஈவினிங் க்ளவுட்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன எடுக்கலாம்னா ஏதாவது ஒரு க்ரே ஷேட் வந்து எடுத்துக்கோங்க. ஆக்சுவலி இண்டிகோ கலர் இருந்தால் நல்லாயிருக்கும், இந்த பேலட்டில் அது இல்லை. ஸோ நான் வந்துட்டு ஒரு ஒரு பெயினஸ் க்ரேன்னு ஒரு கலர் இருக்குது. ஸோ அதை நான் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு அதை வந்து மிக்ஸ் பண்ணிட்டு ஸோ இப்படி ஒரு சின்ன ப்ரஷ் வச்சு நான் என்ன பண்ணுறேன்னா அதை வந்து ரேண்டமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ வந்துட்டு ஒரு குட்டி குட்டியான மழை மேகங்கள்லாம் அதில் வந்து இருக்கிற மாதிரி வந்து ஒரு ஃபீலுக்காக.
So, எப்பவுமே வந்துட்டு அடியில் கொஞ்சம் டார்க்காகவும் மேகத்துக்கு அடியில் டார்க்காகவும் மேலே வந்து லைட்டாகவும் பண்ணும்போது பார்க்க இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நான் இங்கே நிறையா போட்டுட்டேன், அதனால் நீங்கள் வரி பண்ணிக்க வேண்டாம். எப்போவுமே வெட்டாக இருக்கும்போது நம்ம எப்படி வேணால் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், நான் அதை கரெக்ட் பண்ணிட்டேன். அப்படியே வந்து ஒரு எஃபெக்ட்ஸ் மாதிரி நான் அதே கலர்ஸ் வச்சு க்ரியேட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். சரி, இன்னும் கூட பியூட்டிஃபுல்லாக ஆகிடுச்சு இல்லையா? ஸோ இதை ரெண்டையும் நம்ம இப்போ காய வச்சிடலாம். ஸோ காஞ்சிருச்சு. இன்னும் உங்களுக்கு டார்க்காக வேணும்னா இன்னொரு லேயர் வாட்டர் அப்ளை பண்ணிவிட்டு இதே கலர்ஸை வந்து நீங்கள் திருப்பியும் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஸோ ரெண்டு க்ளவுட் வந்து நம்ம இப்போ வரைஞ்சிட்டோம், ஃபீல் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. மேக் ஷுர் ட்ரை ஆகிடுச்சுன்னு. அதுக்கப்புறமா நம்ம வந்து சைடு வைஸில் கிழிச்சு எடுக்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம ரெண்டு அழகான க்ளவுட்ஸ் பேட்டர்ன்ஸ் எப்படி வரைகிறதுன்னு பார்த்தோம். பாருங்கள், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு இல்லையா? ஒரு மார்னிங் ஸ்கை அண்ட் ஒரு ஈவினிங் ஸ்கை. ஸோ க்ளவுட் வரையும் போது நீங்கள் கண்டிப்பாக மனசில் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, பேப்பர் எப்போவுமே வெட்டாக இருக்கணும். ஹார்ட் எட்ஜஸ் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, காஞ்சதுக்கப்புறமா வந்துட்டு எட்ஜஸ் வந்து ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும், ஷார்ப்பான எட்ஜஸ் வர ஆரம்பிக்கும். அப்போ வந்து க்ளவுட்ஸ் நல்லா இருக்காது. இதில் பார்த்தீங்கன்னா க்ளவுட்ஸ் அப்படியே ஸ்மஜ் ஆகி பேக்ரவுண்ட் கூட ஸ்மஜ் ஆகி இருக்கிறதால ரியல் க்ளவுடோட ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும். ஸோ அதனால் பேப்பர் வெட்டாக இருக்கும் போதே நீங்கள் க்ளவுட்ஸ் எல்லாம் பண்ணி முடிக்கிறத ஈஸியாக பண்ணி முடிச்சுருங்க. அதே மாதிரி ப்ளூ கலரும் நீங்கள் பிங்க் இல்லை ரெட் கலர் மிக்ஸ் பண்ணும்போது ஒரு க்ரீன் ஷேடு வந்துடும். ஸோ அது வராமல் இருக்கிறதுக்காக நீங்கள் வந்து மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ பிங்க் கலர் யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா அந்த எஃபெக்ட்ஸ் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். ஸோ இதில் நீங்கள் சன் இருக்க மாதிரி போடலாம், இல்லை பேர்ட்ஸ் பறக்கிற மாதிரி சிம்பிளாக அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்குது. வாட்டர் கலர் லேர்னிங் வீடியோஸோட பிளேலிஸ்ட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், நீங்கள் முன்னாடி பார்க்கலன்னா போய் பாருங்கள். கோலம் அதே மாதிரி கிராஃப்ட் இதுக்கான வீடியோஸும் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன், அதோட பிளேலிஸ்ட்டும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போய் பாருங்கள், பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்திருக்கு, நீங்கள் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது தேன்மொழி. வணக்கம்.